மரபு கொண்ட பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, இந்த தெருவில் வசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் பெயரே அல்லாமல் வேறே ஒரு பெயர் கட்டளையிடப்படவே இல்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் அன்றை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். இது ஏதோ மதத்தில் சேர்க்கிற கூட்டம் அல்ல, கட்சி கூட்டம் அல்ல. இயேசு யாரையும் மதத்தில் சேர்க்கும்படி வரவில்லை, யாரையும் கட்சியிலே சேர்க்க வரவில்லை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகள், நாம் பாவிகள் தானே, பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. அப்ப நம்மளை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்படிப்பட்ட பாவி இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து அந்த சொர்க்கத்தில், அந்த சிறிய வைகுண்டத்தில், அந்த கைலாசத்தில், அந்த மோட்சத்தில் போய் சேர்கிறார். ஒரு பாவி மோட்சம் போக முடியுமா? முடியாது என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னிடம் வந்தால் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளவே மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், தெய்வீக மகிழ்ச்சி சமாதானம் தருவேன், அவனை மோட்ச பேர்மிற்கு நான் அழைத்துக் கொண்டு செல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். அதுதான் எங்க போனாலும் இயேசுவை பற்றி பேசுறாங்க பாத்தீங்களா, இதுதான் காரணம். மற்றபடி இது மதம் அல்ல, கட்சி அல்ல, இது சந்தோஷ செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? எல்லாரும் நேசிக்க முடியுதா? உங்க சொந்த பந்தம் எல்லாரும் உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையே? ஆனால் இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார், நேசிக்கிறார், உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருகிறார், ரட்சிப்பு தருகிறார், பாவத்தில் இருந்து விடுதலை. எவ்வளவு பேர் இயேசு கிட்ட வந்து பயங்கரமான குடிகாரணங்கள் எல்லாம் இயேசு கிட்ட வந்து அதை விட்டு இருக்கிறாங்க. பயங்கர பீடி சிகரெட்டுக்கு அடிமையா இருந்தவங்க எவ்வளவு பேரு, ஏன்னா சிகரெட்டோட மோட்சம் போக முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வெறுப்பு வந்து விட்டுறாங்க. பாவத்தில இருந்து விடுதலை இயேசுதான் தர முடியும், வேற யாருமே தர முடியாது. இயேசு ஒருவரே உண்மையான தெய்வமாக, பாவத்தில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். மக்களே, அவரிடம் வாருங்கள். ஐயா, அப்படி தெருவில் பேசிட்டு போயிடுறீங்க, எப்படி நாங்க அவர்கிட்ட வர்றதுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு போய் நைட்டுக்கு தூங்குறதுக்குள்ள, ஏசப்பா இப்படி நீங்க தான் உண்மையான தெய்வம், நீங்க தான் ரட்சிக்கிறீங்களாமே, பாவத்தில இருந்து விடுதலை தரீங்களா, கெட்ட பழக்க வழக்கம் எல்லாம் ஓடி போயிருந்தா உங்ககிட்ட வந்தா. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு, எனக்கு அந்த விடுதலை தாங்க, அந்த சமாதானம் தாங்க, அப்படிலாம் கேளுங்க. கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். வியாதியில இருந்து கூட தீராத வியாதி, டாக்டர்களால கைவிடப்பட்ட வியாதி, இயேசுவால முடியும், சுகமாக்க முடியும். கேட்டு பாருங்க, இயேசு கிட்ட கேளுங்க. அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க பேசுங்க, வாய திறந்து கேளுங்க, சொந்த தமிழ் பாஷையில பேசுங்க. அவர் உங்களுக்கு சமாதான நிம்மதி தருவார், நோய்களை எல்லாம் நீக்குவார், ஆசீர்வதிப்பார், சமாதான சந்தோஷம் தருவார், நித்திய ஜீவனாகி அந்த மோட்ச பேரின்பத்தையும் தருவார். நீங்க தொட்டது தொலைங்க, வச்சது விளங்க, குடும்பத்தில் தெய்வீக சமாதான மகிழ்ச்சி இருக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நேசிக்கிறதுனால. ஆகையால் அதே இயேசு மீண்டும் வரப்போகிறார். இந்த சீக்கிரமா, அதெல்லாம் தான் எங்க பாரு, உலகமெல்லாம் தெரு தெருவா, ஊர் ஊரா, ரோடு ரோடா இயேசு கிறிஸ்துவ பற்றி ஏன் சொல்றாங்க? இயேசு வரப்போறாரு, அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்.
பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் பொருளை அபகரிக்க கூடாது, உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், பெருமைக்கு இடம் கொடுக்கூடாதுன்னா ஏன் பைபிள்ல இயேசு சொல்றாருன்னா, அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்தால் அந்த மோட்சத்துல போய் நம்ம சேரலாம். அதை சொல்றதுக்குதான் நாங்க இந்த தெருவுக்கு வந்தோம், சொல்லிட்டோம். யார் யாருக்கெல்லாம் இந்த சத்தம் கேட்டுச்சோ தெரியல, எல்லாரும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு சிறு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்க போறோம். இயேசு ராஜா, இந்த சத்தம் இந்த தெருவில் யார் யார் காதுல கேட்டதோ அவங்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, சுகம் பலன் ஜீவனை தாரு, ரட்சிப்பு தாரு, சமாதானமும் தாரு. இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான தெய்வம் என்கிற ஒரு நற்செய்தி ஒளி இந்த பிள்ளைகள் உள்ளத்துல ஏற்றி வைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.